அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் உச்சத்தை அடைந்துள்ள நிலையில் கட்சியின் விதிகளில் திருத்தங்கள் செய்ய தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பின் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. இது அதிமுகவின் சட்ட விதிகளுக்கு முரணானது என்று உத்தரவிடக் கோரி அக்கட்சி உறுப்பினர்களான ராவ்குமார் சுரேன் பழனிசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் பொதுச் செயலாளரின் அதிகாரங்களை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த அதிமுக உள்கட்சி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் புதிய தீர்மானங்கள் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை கூட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு தடை விதிக்க கோரி கூடுதலாக 4 மனுக்களையும் தனித்தனியாக தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது.